அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 22 தேதி புதன்கிழமை. இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நல்ல நேரத்திலே விதைத்த விதைகளாக பலன் தரக்கூடிய ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் கேட்டு இந்த நாளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து நன்றி சொல்வோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், இறை பிரசன்னத்தில் இருக்கிறோம். இந்த நல்ல நாளை கொடுத்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த இனிய நாளை கொடுத்த இனிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் இறைவன் நம்ம ஒருவரையும் வழிநடத்த இருக்கிறார். நாம் வேலை செய்ய போற இடத்துல, நாம் பிரயாணம் செய்கிற இடத்துல இறைவன் எந்த விதமான ஆபத்து விபத்து இல்லாம நம்ம ஒருவரையும் கண்ணும் கருத்துமாக வழி நடத்தணும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய நாளை அமைய சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பாடல் 89:3 எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். தெய்வம் சொல்லுகிறார், என்னுடைய பேரன்பை என்றும் நிலைக்கச் செய்வேன். நம் ஒவ்வொருவரையும் தெய்வன் ஆசீர்வாதத்தால தன்னுடைய பேரன்பா நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த இருக்க பெருக்கிறதுக்கு நன்றி சொல்வோம். மார்க் நற்செய்தி 4:1-20 வருள இறை வார்த்தையிலே, அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்த பொழுது அவர் ஓமைகள் வாயிலாக கூறியது. விதைப்ப ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோர விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறைகள் மீது விழுந்தன. அவை முனைத்தமின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகள் நடுவே விழுந்தன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. விதைப்பவன் ஊமை கடவுளின் வார்த்தையை கேட்டு பின்பற்ற தூண்டும் ஒரு அழகான ஒரு ஊமை. அவருடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டும் இல்லாமல் அதை பின்பற்றி நல்லதொரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இந்த ஊமை வழியாக இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பல வழிகளில் இயேசுவின் சொற்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வந்தடைகின்றது. விவிலிய வசனமாக இருக்கலாம், மறையுறையாக இருக்கலாம், திருவருட் சாதனங்களாக இருக்கலாம், வழிபாடாக இருக்கலாம், ஏன் பெரியவருடைய அறிவுரையாக கூட இருக்கலாம். இயேசு என்றும் எங்கும் நம்முடைய உள் மனம் வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். பல சமயங்களிலே நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டும் கேட்காதவர்களாக இருந்து விடுகிறோம். இயேசுவின் வார்த்தை என்ற விதை நம்முடைய காதுகளிலே விழுகிறது. ஏனென்றால் நம்முடைய உள் மனமானது நற்கரையாக அமையாது, வழியோரமாக பாறையாக புதராக அமைவதாலே அந்த விதை நம்மிடம் வளர்ந்து நல்ல பலன் தர வாய்ப்பில்லாமல் போகிறது. நல்ல நிலமாக நம்முடைய உள்ளத்தை வளர்த்து இயேசுவுக்கு அவருடைய சொற்களுக்கு ஈயாத நிலையிலே அந்த வார்த்தைகள் நமக்கு யாதும் ஒரு பலனை அளிப்பதில்லை. செவிடங்காதல சங்கு ஊதியது போல அந்த இறை வார்த்தை நம்மிடம் பயனற்று போகிறது. இந்த நிலைக்கு காரணம் நாம் தாம் என்று நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த இறை வார்த்தை விரும்பி நாம் செவிம் எடுத்து அன்றாடம் கேட்போம். அந்த இறை வார்த்தையின்படி நாம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். நம்புகிறவர்களே, இன்று இந்த நற்செய்தியை 2 கண்ணோட்டத்திலே நாம் சிந்திக்கலாம். வழியோர விழுந்த அந்த விதையானது பேரளவு கிறிஸ்தவர்களாக வாழக்கூடியவர்களுக்கு ஒப்பிடலாம். பாரினத்திலே விழுந்த அந்த 2 வகை அந்த நிலமானது திறந்த மனமின்றி வழிபாட்டை வாழ்வாக்காமல் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்பவர்கள். 3வது முச்செடி நிலம், இது தவறாமல் கோவிலுக்கு வரும் கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. ஆனால் வழிபாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்பவர்கள், சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சின்ன ஒரு துன்பம் வந்தாலும் ஆண்டவர் ஏனே கைவிட்டீர் என்று கடவுளை நொந்து கொள்ளக்கூடிய சுயநல கிறிஸ்தவர்கள்,
நான்காவது வகை நிலம் நல்ல நிலம். இந்த நல்லதத்திலே விழுந்த இந்த விதையை போல வாழ்பவர்கள் வழிபாட்டையும் வாழ்வையும் ஒன்றிணைத்து இறைவாக்கையும் மையமாக கொண்டு வாழ்பவர்கள் கிறிஸ்தவ விளிமிகளுக்கு சான்று பகிர்ந்து 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலனளிப்பவர்கள். அன்புக்குள்ளே நாம் ஒவ்வொருவருமே நல்ல நிலமாக வாழ்ந்து பலந்தர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த நிலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வழியோரத்தில் விழுந்த அந்த வழியோர நிலமாக பேரளவு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிறோமா? பாரநிலத்தில் இருக்கிற அந்த திறந்த மனமின்றி வழிபாட்டை வாழ்வாக்காமல் பேரளவு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? முற்றிலுமாக கோயிலுக்கு சென்றாலும் அந்த இறை வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் சம்பந்தமே இல்லாமல் கடவுளில் இருந்து கொள்ளும் சுயநல கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா? அல்லது வழிபாட்டையும் வாழ்வையும் ஒன்றிணைத்து இறைவார்த்தையை மையமாக்கி வாழ்கிற அந்த நல்ல நிலத்திலே விழுந்த நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிறோமா? நல்ல நிலத்திலே விழுந்த விதையாக இறை வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய நம்முடைய வாழ்வை இறை வார்த்தையாக மாற நல்ல நிலமாக நாம் வாழ இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கலாமா? இயேசு சொன்ன உண்மை இது, இறையாட்சி மறைபொருள் இது. உங்களிடம் கொடுக்க வருகிறேன். விதை விதைத்தவன் ஒரு மனிதன் வழியோர விழுந்து அது பலன் கொடுத்தது. நாம் ஒவ்வொருவருமே நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாக நல்ல நிலமாக பயன் தரக்கூடிய ஒரு வாழ் வாழக்கூடிய அருளை மாசு கேட்டு இந்த நாளில் ஜெபிக்கலாமா? இறை வார்த்தையின்படி நாம் வாழ்வோம். இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்குவோம். 100 மடங்கு பலன் தருகிற ஒரு மகனாக ஒரு மகளாக நாம் வாழ்வோம். இதனால் இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். நான் சொன்ன ஓமே விதைப்பவன் விதைத்தான். அந்த விதை வழியோடு விழுந்தது, சில பாறைகள் மீது விழுந்தது, சில விதைகள் முச்செடியில் விழுந்தது, ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. நாம் நல்ல நிலத்திலே விழுந்த விதையா? 100 மடங்கு பலன் தரக்கூடிய விதையா? இறை வார்த்தையின்படி 100 மடங்கு பலன் தரக்கூடிய அந்த விதையாக இறை வார்த்தையை படித்து அதை நம்முடைய வாழ்வாக்கக்கூடிய அருளை மாசனை கேட்டு ஜெபிக்கலாமா? இயேசு சொன்ன உண்மை இது, இறையாட்சி மறைபொருள் உங்களிடம் கொடுக்க வருகிறேன். இயேசு சொன்ன உண்மை இது, இறையாட்சி மறைபொருள் உங்களிடம் கொடுக்க வருகிறேன். விதை விதைத்தான் ஒரு மனிதன், வழியோர விழுந்தது, சில பாறைகள் மீது விழுந்தது, சில விதைகள் முச்செடியிலே விழுந்தது, ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நான் வாழ்வேன், பலன் தரக்கூடிய விதையாக நான் வாழ்வேன், இறை வார்த்தை இப்படி நான் வாழ்வேன் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? விதை விதைத்தான் ஒரு மனிதன், சில வழியோரம் விழுந்தது, அதை கட்டி தின்றது, பாறை மீது விழுந்ததினால் அவர் ஈரமின்றி காய்ந்து போனது. சில விதைகள் முச்செடியில் விழுந்ததனால் அவை அழுத்தப்பட்டு நெருங்கி போனது. நல்ல நிலத்தில் விழுந்ததினால் அவை 100 மடங்கு பலன் தந்தது. 100 மடங்கு பலன் தந்தது. ஆமாண்டவரே, நான் 100 மடங்கு பலன் தரக்கூடிய நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நான் வாழணும். என்னுடைய வாழ்வே இறை வார்த்தையாக திரை வார்த்தை இப்படி நான் வாழணும். கிறிஸ்தவன் கிறிஸ்தவளாக இறை வார்த்தையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மகனாக ஒரு மகளாக வாழணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே என்னை வாழ்விலே தடம்பிடலாமல் உம்முடைய வழியில் உம்முடைய பாதையில் பயணிக்கணும். இந்த நாளில் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குழுக்களிலிருந்து நம்பிக்கை கொண்டு செபிக்கிற நாங்கள் ஒவ்வொருவருமே
இறை வாத்தின்படி வாழவும், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக பலன் தரக்கூடிய விதைகளாக வாழவும் எங்களை உம்முடைய வழியில வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாக்க கூர்ச்சிப்பிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் உங்களை இறக்கும்படி இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இது இந்த நாளில் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.